ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம் அண்ட் ஆக்ட்ரஸ் பற்றின காசிப்ஸும் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவாகரத்து வரை செல்லும் சமந்தா ஒரு படத்தினால் வந்த குடும்ப பிரச்சனை. இந்த சமந்தா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அடக்கொடுக்கமாக இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஓவராக கவர்ச்சி காட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நேர்மாறாக நடக்குது. ஏன்னா எல்லாமே ஆக்ட்ரஸும் வந்து கவர்ச்சி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அதிகமாக காட்டுவாங்க. ஸோ என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் இன்னொரு கைண்ட் ரிக்வெஸ்ட், இந்த டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க ரிலாக்ஸ் மியூசிக் அப்படின்ற சேனலில் ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற மியூசிக் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண. ப்ளஸ் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டன் மூலமாக ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆனீங்கன்னா அது மெம்பர்ஷிப் ஆட் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னி கதைகள், சித்தி கதைகள், அப்புறம் வந்து மற்ற கதைகள்லாம் இருக்கும் இல்லையா, பக்கத்து வீட்டு ஆண்டி கதைகள், இல்லை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆகிறவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து நான் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கதைகள் எல்லாமே வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இமெயில் செய்யப்படும். ஸோ மறக்காமல் பே பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், கதையை கேட்டு குஜாலாகும். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வருபவர் தான் நடிகை சமந்தா. தமிழில், அதாவது தமிழ் பெண்ணாக இவர் தெலுங்கில் சினிமாவில் தனது வெற்றியை கொடிகட்டி நிலைநாட்டிட்டாரே அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இங்கே இருந்து போய் தெலுங்கில் வந்து ஒரு டாப் ஹீரோயினாக வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு தேசத்து மருமகளாகவும் போயிட்டார். சென்னை பெண்ணாக சமந்தா பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நாக சைத்தன்யாவை காதலித்து 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஆரம்ப காலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக போனது இவருடைய திருமண வாழ்க்கை சமீப காலமாக தொடர்ந்து பிரச்சனையாகவே வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். தற்போது தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் வட்டாரங்களில் மிகவும் ஹாட் டாபிக் அப்படின்னால அது இவங்களுடைய, அதாவது அது சமந்தா மற்றும் நாகசைத்தினியுடைய பிரச்சனை தான் அப்படின்றது. இவர்கள் இருவரும் குறித்து பல்வேறு செய்திகள் மீடியாக்களில் உலா வருதுன்னு சொல்லலாம். என் நியூஸ்லலாம் வருது, இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. திருமணத்துக்கு பின்னரும் நடிகை சமந்தா தொடர்ந்து படங்களில் அதிக கவர்ச்சி காட்டி வந்தார். இந்நிலையில் சமீபத்தில் இவரது நடிப்பில் வெளியான, சமீபத்தில் சொல்ல முடியாது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வெளியான த ஃபேமிலி மேன் அப்படின்ற வெப்தொடரில் அளவுக்கு மீறிய கவர்ச்சியில் நடிச்சிருந்தார். இதனால் சமந்தாவிற்கு அவரது மாமனார் நாகார்ஜுனா குடும்பத்தினருக்கும் இடையில் மனஸ்தாபம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. மேலும் இனி இது போன்ற காட்சிகளில் நடிக்கக்கூடாது என கண்டித்ததாகவும் தெரிகிறது. ஸோ தற்போது நாகசைத்தியன் நடித்த சேகர் கமுல்லா இயக்கத்தில் லவ் ஸ்டோரி என்ற படத்தில் செப்டம்பர் 24 திரையரங்களை வெளிவர இருக்குது. இந்நிலையில் தன்னுடைய படத்தின் விளம்பரத்திற்காக செய்தியாளர்களை சந்தித்த நாகசைத்தினியா பத்திரிகையாளர்களிடம் படத்தை பற்றி மட்டும் கேளுங்கள், கேள்வி கேட்க மட்டும் அனுமதித்தார், சமந்தாவை பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு கராராக சொல்லிட்டாராம் ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியே. அதனை ஒத்துக்கொண்ட பத்திரிகையாளரிடம் மட்டும் நாகசைத்தினியா பேசியுள்ளார். அத்துடன் நடிகை சமந்தா தனது வலைதளத்தில் சமந்தா அக்கினனி என்ற அப்படின்ற பேரில், அக்கினனி அப்படின்ற பேரை வந்து தூக்கிட்டாங்க. வெறும் எஸ்என் போட்டதாங்க அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். அன்றிலிருந்து இவர்கள் இருவரும் பிரிந்து விட்டார்கள் அப்படின்னே வந்து நியூஸ் வரவுது. கொஞ்சம் விட்டால் போதுமே எல்லாமே ஊதி பெருசாக்கிறவங்கள அந்த மாதிரி வந்து நாகசைத்தினியா சமந்தாவை சேர்த்து வைக்க இவர்களுக்கு குடும்பத்தில் ரொம்பவே போராடிட்டு வராங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஆனால் நடிகர் நாகசைத்தினியாவும் நடிகை சமந்தாவும் இதனை பற்றி எந்த தகவலும் அதிகாரப்பூர்வமாக சொல்லவே இல்லை. இருவரும் வெளிப்படையாக பதிலளிப்பதன் மூலம்தான் விவாகரத்து கிசுகிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அதிக கவர்ச்சி காட்டின எந்த புருஷன் தான் சும்மா இருப்பான் சொல்லுங்கள், காமன் மேன் தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எந்த வீடியோ பேசலாம், எந்த ஆக்ட்ரஸ் பற்றி பேசலாம், எந்த டைப் ஆஃப் வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம சேனலில் கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில், சேனல் டிஸ்கிரிப்ஷனில், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கிற ரிலாக்ஸ் மியூசிக் அண்ட் சக்ஸஸ் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஸ்டோரி அப்டேட் பண்ணுற சேனல் இருக்குது. ஸோ அதிலலாம் ஆட் வராது. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடய வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் மூலமாக ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி பே பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பெண்ணையும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே.